ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம இந்திய ஜனநாயக கடமை ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் சிறப்பாக செஞ்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இதனால தான் இன்றைக்கி வீடியோ வராததுக்கு காரணம், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்தது வந்துட்டோம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கோ அந்த இடத்துல வாழணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அது வந்து முட்டாள்தனம், யாரும் கோச்சிக்கிற வேண்டாம். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி, அந்த இடத்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்படுத்துறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதுக்குண்டான வழிகளை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் நிரந்தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது தன்னோட சம்பாத்தியத்தில், நல்லா கேட்டுக்கோங்க, பெண்களுக்கு தன்னோட சம்பாத்தியத்தில், அதாவது தன்னோட வருமானத்தில் வர்ற தன்னம்பிக்கையும் பாதுகாப்பும் தைரியமும் வேறு எதுலையுமே கிடைக்காது. அதாவது நல்ல பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, நல்ல காதல் கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, இல்லை உயிருக்கு உயிர் மேலான தன்னோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு குறிப்பாக தனக்குன்னு ஒரு வருமானம், அதாவது என்ன ராணி சொல்லணும், ஃபைனான்சியலாக இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும், கரெக்டா? அதாவது பொருளாதார ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு சுதந்திரமான ஒரு சுதந்திரம், என்ன பொருளாதார சுதந்திரம் இருந்துச்சுன்னா தன்னோட வாழ்க்கையில் உண்மையில் அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப சுதந்திரமாகவும் இருப்பாங்க. அது அந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாததுனால தான் பல பெண்கள் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமே. அதனால தான் சொல்கிறேன், தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது இல்லையா? ஏன்னா என்ன அணி சொல்லுவாங்கள்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளை நிறைய பேர் உதாசனப்படுத்துகிறாங்க, என்ன நம்மளை வந்து ஏதோ குத்தி குத்தி காமிக்கிறாங்க, இடிச்சு இடிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்து பார்த்து காதில் வாங்கிட்டு இல்லாமல் அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக கேட்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சார் சந்தோஷமாக இருங்க, அவங்கள பைத்தியம் சொல்லுவாங்களே கவலைப்படாதீங்க, அவங்க வயிறு எரிஞ்சு சாகட்டும். அந்த மாதிரி கொள்கை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுதோ இல்லையோ அந்த மாதிரி தொல்லைகள்லாம் போயிடும், ரைட்டா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உண்மையிலேயே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து தனக்குன்னு ஒரு வருமானம் கண்டிப்பான முறையில் தேவை இருந்துச்சுன்னா தான் தனக்கு உட்பட்ட வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க முடியும், ரைட்டா? இல்லைனா எந்த குக்கரில் போட்டாலும் எந்த பருப்பும் வேகாது. அதனால் தனக்குன்னு ஒரு சுய தொழில் கண்டிப்பான முறையில் தேவை. தனக்குன்னு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா தான் அதை வச்சு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சுதந்திரத்தை தனக்குள்ளே ஏற்படுத்திக்க முடியும். ஏன்னா எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சாலும் சரி, பெண்கள் அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக வீணாக்கவும் மாட்டாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு மீதி ஒரு சேவிங்ஸில் தான் இருக்கும். ஆண்கள் கிட்டத்தட்ட 90% பேர் வந்து, நல்லா கேட்டுக்கோங்க, யார் கோச்சிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தன்னோட குடிப்பழக்கத்தால் தன்னோட வருமானத்தை பூரா கொண்டு போய் ஒயின் ஷாப்பில் கொட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் 500-1000 சம்பாதிச்சானா வீட்டுக்கு 100-200 தான் கொண்டுட்டு வருவான். அப்போது அவன் ஒரு ஆள் வந்து 400-500 செலவழிச்சிட்டு தன் குடும்பத்துக்கு ஒரு 100 கொண்டுட்டு வரான்னா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. அவனுக்கு அப்போ தெரியாது தன்னோட குழந்தைகளோட படிப்பு இல்லைன்னா ஒரு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு மருத்துவ செலவு, என்ன ராணி, இது மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நிலை வரும்போது அவன் கையில் 10 கூட இருக்காது, பணமே இருக்காது, எந்த ஒரு சேவிங்ஸும் இருக்காது. அப்போ வெறும் கையாக நின்றுட்டுருப்பான். அப்போது தன்னோட குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இருக்காது, தன்னோட அம்மாவுக்கு மனைவிக்கு உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனைனா போய் பார்க்க முடியாது. தனக்கு பிரச்சனைனாலுமே உட்காந்து மூலையில் தான் உட்கார முடியுமே தவிர அவனால் எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து போகவே முடியாது. அப்போ அந்த மர மண்டைக்கு அதுக்கப்புறம் தான் எட்டும். தான் சம்பாதிச்ச பணம்லாம் எங்கே போய் கொட்டணும்னு பார்த்தோன்னா அந்த ஒயின் ஷாப் கடைக்காரன் நிற்பான் உயரத்தில், நல்ல பெரிய பில்டிங் கட்டிட்டு அவன் இருப்பான் உயரத்தில், நீ எங்கே இருப்ப, ஒரு குடிசையில் போட்டு கீழே உக்காந்துக்கிட்டு தன்னோட மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் ரொம்ப மோசமான காலகட்டத்தை கடந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ யோசித்து எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால் உண்மையிலே தனக்குன்னு ஒரு சுய தொழில் பெண்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா தன் கணவன் சரியாக கவனிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, தன் மனைவி சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கும்போது, தனக்குன்னு ஏதோ ஒரு செலவுகள் வரும்போது ரொம்ப சாதாரணமாக யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்காமல் அந்த காசு எடுத்து செலவழிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தன்னோட குடும்பம் ரொம்ப சீரும் சிறப்பமாக போயிட்டுருக்கும். ஏன்னா என்றைக்கு இந்த மதுவிலக்கு அமல்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் எல்லா குடும்பமும் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா
குடிப்பழக்கத்தால் குடும்பம் சீரழிஞ்ச நிறைய குடும்பத்தில் நானும் ஒருவன். அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான் நிறைய அறுக்கிறேன் பேசுகிறேன் நீங்கள் நினச்சாலும் அது எனக்கு கவலையே கிடையாது. நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன ரணி, அப்படித்தானே பேசுகிறீங்க? அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா என்னோடய பேச்சுக்களில் எனக்கு தெரியும், அதில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் பல பேருக்கு பயன்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய பிரச்சனைகள் என்ன ராணி, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய அனுபவப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேங்கிற வார்த்தையில் கேட்டிருப்பீங்க இல்லையா. நானும் சரி ராணியும் சரி எங்கள் ரெண்டு பேரோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்தை கடந்து தான் வந்தவங்க. அதனால் எங்களை மாதிரி நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். இதில் குறிப்பாக ஒரு சில ஆண்கள் வந்து என்னடா குடிப்பழக்கத்தை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் இல்லை பல கோடி குடும்பத்தில் நானும் ஒருவன். அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதனால் யார் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு கவலையும் இல்லை. சரியாக பேசிட்டேனா? கரெக்ட். சரியாக சொல்லியிருக்கேனா? சரியாக சொல்லலைனாலும் நீங்கள் அதை தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், சரியாக சொல்லியிருக்கேங்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்பும் அமையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 50 நாள் தையல் பயிற்சியை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தையலை பற்றி எதுவுமே தெரியலங்கிற காலகட்டத்தில் கூட நீங்கள் ஒரு சிறப்பான சிறந்த டெய்லர்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்ல முடியும். அதுபோக உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட வருமானத்தை பெருக்க முடியும். உங்களோட தேவைகள் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் சேர்த்து நீங்கள் காப்பாற்ற முடியுங்கிறத உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். என்ன ராணி, இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் நம்ம 50 நாள் பயிற்சியில் 6வது வகுப்பை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போமா? பார்க்கலாம். பாய் பாய்.